ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்து எனக்கு பாஷா தமிழ் சேனல். இது நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் எப்படி ஈஸியாக சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துக்கணும். பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு இதை இவ்வளோ போட்டுக்கணும். இவ்வளோ போட்டுட்டு மில்க்கு கொஞ்சம் எடுத்துக்கணும். மில்க் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு ஏற்ற மாரி மில்க் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கலக்கிக்கணும். கட்டி ஆகக்கூடாது மில்க்கு. பாலை ஊற்றினோடனே கலக்க ஆரம்பிச்சிடணும், இல்லைனா கட்டி ஆகிடும். இதை எடுத்து தனியாக வச்சிடணும். மாவை எடுத்து தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஜார் எடுத்துக்கணும். ஜாரில் நம்ம இன்றைக்கி அந்த பால் எத்தனை எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அதுக்கேற்ற மாரி நான் சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டு இதை வந்து அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் இந்தமாரி ஆகிடும். இதையும் எடுத்து தனியாக வச்சிடணும். கேஸை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு நான் 1 கிளாஸ் மில்க் தான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது ஏற்ற மாரி போட்டுக்கோங்க. 1 கிளாஸ் மில்க் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. 10 ரூபா டைரி மில்க் வந்து 2 எடுத்துக்கோங்க. நான் 1 கிளாஸ்க்காக 2 டைரி மில்க் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் அந்த டைரி மில்க் இதை போடலாம். இந்தமாரி எடுத்து இந்தமாரி போட்டுக்கோங்க. இந்தமாரி ஒரு ஸ்பூன் எடுத்து இதை வந்து நல்லா கலக்கிட்டே வரேங்க. அப்போ தான் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கே தெரியும் அந்த கலர் மாறுதுன்னு பாருங்க. அந்த சாக்லேட் உருகிற வரைக்கும் நீங்கள் கலக்கிட்டே இருங்க. உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த கலர் வந்து மாறுது. உங்களுக்கே தெரியும் பாருங்க, நல்லா சாக்லேட் கலர் வருது. ஆனால் இன்னும் கொஞ்சம் இதாகலை. அது வரைக்கும் கலக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ சாக்லேட் கலர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நான் முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவை தனியாக எடுத்து வைக்க சொன்னேன். இதை வந்து தனியாக இந்தமாரி எடுத்து அதோட கலந்துருங்க. அதோட கலந்துட்டு இதை வந்து கலக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த சாக்லேட்டோட க்ரீம் மாரி வரும் நம்மளுக்கு. இதை கொஞ்சம் நேரம் கலந்துட்டு நம்ம முதல்லே சர்க்கரையை அரைச்சி வச்சுருந்தோம், அதை வந்து அந்த பாலுக்கு ஏற்ற மாரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சர்க்கரையை போட்டுட்டு கலந்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ்லேருந்து எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேனில் கொஞ்சம் நேரம் காய வைங்க. ஓகே நண்பா, இப்போ ஆற வச்சாச்சு. ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கட்டியாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இதை வந்து ஒரு ஜாரில் எடுத்து போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு மூடிட்டு மிக்சியில் வச்சு அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணும். பவுலில் இந்தமாரி போட்டு வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லாவே ரெடி ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். பாருங்கள் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.